எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ரீபாட்டிங்கை பார்த்துடலாம். இப்போ தான் இந்த கேக்டஸ் வந்து ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். இது வந்து நானே பண்ண பாட்டு, சும்மா கிளேயில் வச்சு பண்ணேன். ஓகே, இதை வந்து ரீபாட் பண்ணிடலாம். நிறைய பப்ஸோடு இருக்குது, அப்புறம் வந்து நிறைய ரூட்ஸ் இருக்குது. நிறைய ரூட்ஸ் இருந்தாலே கண்டிப்பாக, அதை பாருங்கள், ரூட்ஸ் இருந்தாலே கண்டிப்பாக வந்து அது வந்து வளராது. அது ஆல்ரெடி வளர்ந்து முடிஞ்ச கேக்டஸாக இருக்குது. ஸோ தட் நம்ம அதை பப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரூட்ஸ் எல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பாட்டில் வைக்கலாம். புது சாயில் எல்லாம் பண்ணி வைக்கலாம், கண்டிப்பாக க்ரோத் கிடைக்கும். இருக்கிற சைடில் இருக்கிற பப்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்து கை குத்திரும், ரிமூவ் பண்ணிடுங்க, நல்லா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ அதில் இருக்க இந்த சாயில் எல்லாம் இல்லை, இதெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம், கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இருக்கிற குட்டி 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 குட்டியான அந்த ரூட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஆல்ரெடி அந்த குட்டி குட்டி ரூட்ஸ் எல்லாம் வளர்ந்துடுச்சு, அதனால் அதுலேருந்து ஒரு ரூட்ஸ் வரணும்னா அது கண்டிப்பாக வராது. அதனால் நம்ம இந்த ஃபஸ்ட்டு மண்ணெல்லாம் எடுக்கலாம். இல்லை ஓகே, நீங்கள் அந்த ரூட்ஸோடு வருதுன்னா கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா அந்த தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க ஃபுல்லாக ரூட்ஸ் எல்லாம். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ மண்ணெல்லாம் எடுத்துருங்க. நல்லா வாஷ் பண்ணக்கப்புறம் சைடில் இருக்க சின்ன சின்ன ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருந்தா. இதை கட் பண்ணி எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு என்னென்னா ரூட்ஸ் வளரும், இந்த கேக்டஸும் வளரும். நீங்கள் எதாவது ஒரு கேக்டஸ் வளராமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஃபங்கி சைடு யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபங்கி சைடு யூஸ் பண்ணுங்கள் இருந்தால் கண்டிப்பாக. இப்போ இருக்கிற குட்டி குட்டி சின்ன பப்ஸ் எல்லாம் வேறு பாட்டில் வைக்கிறேன். அந்த குட்டி ரொம்ப குட்டி பாட்டு தான், இது ஒன் இன்ச் மினிமம் அவ்வளோ பாட்டு தான். தாராளமாக இந்த சைஸ் போதும் உங்களுக்கு, சின்ன சின்ன பப் தான் அது. உங்களுக்கு அது ரூட்ஸ் வளர வரைக்கும் அது கொஞ்சம் கேக்டஸ் பெருசாக்கும் போது நீங்கள் மாற்றிக்கலாம். ஜஸ்ட்டு ரூட்ஸ் வளர்கிறதுக்கு தானே, நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து இது ஆல்ரெடி ரூட்ஸ் இருக்குது, ஆனால் ட்ரையாக இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இல்லை. நீங்கள் அதை கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் ட்ரிம் பண்ணி வச்சிங்கன்னா இதுவும் இதுலேருந்து வேற ரூட்ஸ் வளரும். வெயிட் பண்ணணும், கேக்டஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணணும், பேஷன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. இல்லைன்னா ஆகாது, கண்டிப்பாக வரும், ஃபாஸ்ட்டாக வளரும். நீங்கள் நல்ல ஒரு ஃபுட்டு போடணும் அதுக்கு, கேக்டஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நல்ல ரிசல்ட் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த பாட்ஸ் எல்லாம் ரெடியே இருக்குது, ஆல்ரெடி நல்ல ட்ரைனேஜ் ஹோல் இருக்குது. நல்லா சாயில் யூஸ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று ஃபங்கி சைடு யூஸ் பண்ணுங்கள், ஆனால் எங்கள்கிட்ட இப்போ ஃபங்கி சைடு இல்லை. அதனால் வந்து இது வந்து ரூட் க்ரோத் பவுடர். நான் இதை வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ரூட் க்ரோவிங் பவுடருன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் போட்டுட்டு கொஞ்சம் ட்ரை பண்ண விடுங்க. அந்த சைடெலாம் ஈரமாக இருக்குல்ல, கொஞ்சம் ட்ரை பண்ண விடுங்க. ஈரமாக வைக்காதீங்க, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் ஈரமாக வைக்கிறது. உங்களுக்கு கேக்டஸ் வந்து பாட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி கேக்டஸ்குள்ளே நிறையா தண்ணி இருக்கும், அது அதுவே சர்வை பண்ணிக்கும். நீங்கள் அப்புறமா ஒரு இப்போ ரொம்ப வெயிலுன்றதால 3 days விட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓ, கேக்டஸ் வந்து ஒன்றும் ஆகாது நீங்கள் தண்ணி ஊற்றலைனாலும். ரொம்ப பொதுவாகவே இப்போ ரொம்ப வெயிலானா நம்ம சவுத் சைடு வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது. நார்த் சைடு வந்து நீங்கள் தண்ணியும் ஊற்றலாம் பரவாயில்ல, அங்கே ஒரு மிஸ்டியான ஒரு கிளைமேட்டாக தான் இருக்கும், கண்டிப்பாக மிஸ்டாக தான் இருக்கும் ஃபுல்லாக. அதனால் அவங்களுக்கு வந்து அது பிரச்சனையாக இருக்காது. நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹாட், ரொம்ப ஹாட். ஸ்ட்ரெயிட்டான சன்லைட்டில் வச்சிங்கன்னா அது எப்படி இருக்கும் கேக்டஸ், அந்தளவுக்கே ஹாட் நீங்கள் சன்லைட்டில் வச்சால், நார்மல் சன்லைட் வச்சாலுமே அப்படி தான் கிடைக்குதுன்றதுனால ஓகே, நீங்கள் வீக்லி 2 times கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் தரலாமா. இப்போ இருக்கிற வெயிலுக்கு, விண்டர் சீசனுக்கும் ரெய்னி சீசனுக்கும் நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, புதுசாக பாட் பண்ணும்போது நீங்கள் என்ன 3 days விட்டு தண்ணி ஊற்றுங்க. நல்லா ட்ரை ஆகணும் உங்களோட ரூட்ஸும் கீழே அந்த பாட்டம் இருக்கிறதும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா மெல்லமாக ரூட்ஸ் வளரும். எதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம்னு சொல்கிறேன்னா, அந்த ரூட்ஸ் கெட்டு போயிடும். ரூட்ஸும் சரி, கீழே அந்த பாட்டம் நீங்கள் ரோட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வந்து உங்களுக்கு டோட்டல் கேக்டஸையும் கண்டிப்பாக வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். புதுசாக ரீபாட் பண்ண நிறைய செடிங்க வந்து நம்மளுக்கு கெட்டு போகிற விஷயமே அது தான். உடனே தண்ணி ஊற்றாதீங்க.
இது எல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் இவ்வளோ நாள் கேக்டஸ் வளர்க்குறேன், எனக்கு என்ன நடந்துச்சு, நான் எதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கும் சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் எந்த சைடில் வச்சுருக்கீங்க, என்ன, நான் வந்து சவுத் ஃபேஸ் பார்த்து வச்சுருக்கேன், நீங்கள் எந்த மாதிரி வச்சுருக்கீங்க, எவ்வளோ சன்லைட் வருது, எவ்வளோ நேரம் வருது. எனக்கு வந்து 11 o'clock வரைக்கும் இந்த கேரக்டர்ஸ்க்கெல்லாம் சன்லைட் படும், அதுக்கப்புறம் படாது. நான் நீங்கள் தண்ணி ஊற்றுறது வேறு மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எனக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம், எனக்கு நான் என்ன பண்ணுறேன்றதை மட்டும்தான் நான் இதில் சொல்கிறேன். நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கும், நான் இவ்வளோ நாள் ஒரு 2 இயர்ஸாக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், இவ்வளோ நாள் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதில் வச்சு தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நிறைய பேர் நிறைய விஷயம் கேட்டிருந்தீங்க, எனக்கு அதுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் என்ன விஷயம் வந்தாலும். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன், எப்படி ஃபர்டிலைஸ் கொடுக்குறேன், என்ன ஃபர்டிலைஸ் கொடுக்குறேன் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேளுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக டைம் இருக்கும்போது சொல்கிறேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் வாய்ஸ் கொடுக்குறது, நான் இது ஒர்க் அவுட் ஆச்சு இது அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து வாய்ஸ் ஓவர்லே கொடுக்குறேன் இந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும். தேங்க்யூ. இப்போ வந்து ஆல் செட் ஆகிடுச்சு, பார்ப்போம். 3 நாள் கழிச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் குட்டி குட்டி பாட்டில் வச்சுருந்த கேரக்டர்ஸையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.